ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோன் போக்கோ C31. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், நல்ல ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். 6150 பிக் பில்லியன் டேயில் வாங்கினோம். பிக் பில்லியன் டே இல்லைன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8000. சரி, குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபோனோட பில்ட் நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக் தான் பேக் சைடு. ஒரு 13 MP ப்ரைமரி கேமரா, ஒரு 2 MP மேக்ரோ கேமரா, ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க இதில். அப்புறம் IPS LCD 6.53 inches, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 81% இருக்குது. ஸோ இதை பூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன், பாருங்கள். சார் வேல்யூ பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு 0.506 இருக்குது, பாடிக்கு வந்து 0.833 இருக்குது. கம்மி தான் இருக்குது, ஆனால் பாடியும் 0.5 something கொடுத்துருக்கலாம். இன்னும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த SAR கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, நல்லா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாகவும் இருக்குது ஹேண்டில் பண்ணும்போது. சைடில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை, ஒரே ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. வாங்க உள்ள சிம் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ஃபோன்ஸ்க்கெலாம் வந்து இதர் ஒரே ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த சிம் ட்ரேயில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிம் கார்டு வித் ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வேறு எதுவும் இல்லை, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. கீழே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இல்லை, ப்ரைமரி மைக் மட்டும்தான் இருக்குது. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது, அது வந்து சி டைப் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இல்லை. ஒரு கிரில்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு 5 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 MP கொடுத்துருக்கலாம். டீஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு அப்ளை பண்ணியே கொடுத்துருக்காங்க, முன்னெல்லாம் தனியாக கொடுப்பாங்க, அந்த ஃபிலிம் ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்துருவோம். ஆனால் இந்த தடவை வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்க்ராட்ச் கார்டு. பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு பேம்ப்ளெட் மாதிரி இருக்குது, சிம் ட்ரே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, அப்புறம் பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது, நான் சொன்ன மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி தான், சி டைப் இல்லை. அப்புறம் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இது வந்து 13 W சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். இந்த ஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா MIUI 12.52 பில்ட் பண்ணியிருக்காங்க. 3 GB ரேம் வித் 32 GB ஸ்டோரேஜ், அதில் வந்து ஒரு 0.5 GB ரேம் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, 0.5 GB. மற்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 GB இல்லை 4 GB எக்ஸ்பேண்டபிள் ரேம் இருக்கும், பட் இதில் வந்து 3 GB ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 0.5 GB ரேம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் பார்த்திங்கன்னா ஹீலியோ G35 சிப்செட், பவர்ஃபுல் சிப்செட் தான். இங்கே வந்து கேமிங்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம் இந்த சிப்செட்டு. 5000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் கிடைக்கிது உங்களுக்கு. ப்ளோட்வேர் இருக்குதா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, பட் ஆனால் ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, அது வேணும்னா நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை டீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய ப்ளோட்வேர்ஸ் மாதிரி இருக்குது. இது என்ன
இல்லை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கோங்க. லிங்க்டின் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோனோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு. ரெண்டு வீடியோ சாம்பிள்ஸு ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 1080 பிக்சல்ஸ் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஷேக்கிங் ஓகே, நாட் பேட். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஆப்டிக்கல்ஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ 720 பிக்சல்ஸில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 1080 பிக்சல்ஸோட 720 பிக்சல்ஸில் வந்து அந்த ஸ்மட்ஜஸ் கம்மியாக இருக்குது, ஷேக்கிங்கும் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு 1080. இப்போ AN22 பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய வைஃபை கனெக்ஷன் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 100 MBPS ஸ்பீடு, டீசெண்டாக இருக்குது. 50 MBPS வருது. அப்லோட் ஸ்பீடு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஸ்பீடு இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கு, 52 MBPS வருது. ஸோ 49 MBPS டவுன்லோட் ஸ்பீட், 59 MBPS அப்லோட் ஸ்பீட், டீசெண்டாக இருக்குது. ஸோ போக்கோ C31 மொபைலுக்கு நம்ம ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம், வீடியோஸ் சாம்பிள்ஸ் பார்த்தோம், ஃபோட்டோஸ் பார்த்தோம், அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், AN22 பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தோம். 6000 ருபீஸ் ப்ரைஸ் பட்ஜெட்டில் 5000 mAh பேட்ரி வித் ஆண்ட்ராய்ட் 12 பில்ட் பண்ண குவாலிட்டி அண்ட் MI 12 ரன் ஆகிற OS இது எல்லாமே வந்து ப்ளஸ் தான். 5000 mAh பேட்ரி ரொம்ப ப்ளஸ்ஸு. பிக் பில்லியன் டேயில் இது 6000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா இதோட ப்ரைஸ் வந்து 8000 வருது. ஸோ உங்களுக்கு 2000 வந்து உங்களுக்கு ஆஃபில் கிடைக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.